ஹாய் கைஸ், வணக்கம். இது சரவணா கேமிங். என்னோட பேர் சரவணா. நாம் இன்னைக்கு ஐஸ்கிரீம் 8 ஃபைனல் சாப்டரோட 2.0 அப்டேட் தான் ப்ளே பண்ண போகிறாங்க. அதாவது ட்ரூ எண்டிங் தாங்க ப்ளே பண்ண போகிறோம். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஒடிவியை செட் பண்ணி வச்சுங்க. ஒருவேளை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அங்கே வந்து ஃபாலோ பண்ணிங்க. பூவாக அங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி வந்து நார்மல் மோடில் தான் வந்து ப்ளே பண்ண போகிறோம். அதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி மூணு எஸ்கேப் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த எஸ்கேப்பெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் வந்து இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ரூமோட சாப்டர் வந்து அன்லாக் ஆகுது. ஸோ ப்ரீவியஸ் சாப்டர் நீங்கள் பார்க்கணும் வச்சிங்கன்னா மறக்காம ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்க, நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ரூம்க்கான வழியை வந்து கண்டுபிடிப்போமா? ஓகே, கண்டுபிடிச்சிருவோம். அது தெரியாத இடமா? முன்னாடியே இருக்குது. எத்தனை நாள் வந்து உள்ளே போகணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தால் இப்போ தாங்க போக முடியுது. ஓகே, எதுக்கு சேஃப்டிக்கு ஒரு கன் எடுத்துட்டேன். என்னடா அது, டோர் ஓப்பனில் இருக்குது, போகலாமா இங்கே? ஆஹா, இந்த பக்கம் ஆப்ஜெக்டிவ் இல்லையாமா? சரி, வழக்கமாக சொல்லுதுங்க, அப்போ இந்த பக்கம் போக முடியாது, வெளியே போய் நின்று பார்க்க முடியாது. சரி ஓகே, நம்ம வந்து டேரெக்டாக எக்ஸ்ட்ராக்ஷன் ரூமுக்கு வந்து போயிடலாம். எப்படியா இருந்தாலும் இது லிஃப்ட்டு ஒர்க் ஆகலை. சரி ரைட், இது எப்பயுமே சும்மா தான் கிடக்குது. ஸோ எப்படியா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராடு இந்த இடத்துக்கு வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு தான் நினைக்கிறேன். ஓகே, இந்த பக்கம் லாக் பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ கரெக்டாக வந்து ரூமுக்கு மட்டும்தான் போகிற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. அப்போ வந்து நம்மளுக்கு எது பிரச்சனை இல்லைங்க. என்னடா டோர் லாக் ஆச்சு, இது ஒரு வழி பாதையா? திருப்பி வந்து போக முடியாதுங்க கீழே அந்த வேனுக்கிட்ட. ஆஹா, சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம டேரெக்டாக எக்ஸ்ட்ராக்ஷன் ரூம் தான் போகணும். நம்ம அங்கேயே வந்து போயிடலாம். எப்படி இருக்க போகுது அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ரூம்? வந்து விட்டோம் எக்ஸ்ட்ராக்ஷன் ரூம். ஏ, இங்கே பாருங்கயா, ஏ எல்லாத்தையும் கடத்திட்டு வந்து இங்கே பாருங்க. ஏதோ பாட்டிலில் போட்டு அடைச்சி வச்ச மாதிரி அடைச்சி வச்சுருக்குறாங்க. இது என்னது? ஓகே, இங்கே ஏதோ என்னது, ப்ளே ஸ்டேஷன் ஆர்கார்டு மிஷின் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏதோ அதேமாக அந்த ரூமுக்கு தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு. ஆஹா, சரி ஓகே, இது என்னது? ஆக்சுவலாக கண்ட்ரோல் ரூமுங்க. ஓகே, நம்ம வந்து ஓடிடலாம். ஓகே, சவுண்டு கேட்குது, வரானா? என்னடா சவுண்டு இல்லை முறை, எப்பயோ உனக்கு ஒரு மியூசிக் போடுவாங்களே, மிஸ் பண்ணிட்டாங்க போல. சரி ஓகே, நம்ம வந்து உள்ளே வந்தாச்சுங்க. ஸோ கண்ட்ரோல் ரூம்குள்ளே வந்து வந்தாச்சு. நான் இப்போ தான் கண்டுபிடிச்சேன், கண்ட்ரோல் சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய குழந்தைங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிங்க் ஃப்ளூயிட் பார்ட்ஸில் வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. ஸோ அவங்களை எப்படியாச்சும் வந்து காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, நம்ம வந்து எல்லோ பட்டனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்லாக் பண்ணி இருக்கிற அதாவது கிட்னாப் பண்ண குழந்தைங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா ரூம்லேருந்து ஃப்ரீ பண்ணி விடுவோமா, இதுதான் நம்மளோட டாஸ்க்கு. ஸோ எல்லோரும் வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்தாச்சு. ஓகே, இதுதாங்க அந்த எல்லோ பட்டன். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு வந்து மூணு ஃப்ளாஃபி டிஸ்க் வந்து வேணுமாமா, இதுதான் நினைக்கிறேன். ஸோ ப்ளூ, பிங்க், ரெட்டு, ஸோ இந்த மூணு கலர் வந்து வேணும். ஓகே, இது என்ன வேறு எனக்குது. ஸோ நம்ம மைக் என்ன சொல்கிறான், மைக்கு பார்த்தா ஓகே, இதை பற்றி கவலைப்பட்டுருக்கிறாமா, அதனால் நம்ம சொல்கிறத வந்து கவனிக்க மாட்டேங்கிறான் நம்ம மட்டும். ஏடா இப்படி சொல்லிட்டேன், அவனுக்கு வந்து கவனத்தை கொண்டு வரதுக்கு ஏதாச்சும் வந்து கொண்டு வரணும் கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இவன் என்ன சொல்கிறான், உன்னை வந்து ஃபாலோ பண்ணுமா? அது ரொம்ப மோசமான ஐடியா, அந்த ரோபோவை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேனே அந்த மாதிரி இல்லை இது அப்படின்னு வந்து சொல்கிறான். ஓகே, ஏன்னா வந்து ராடு வேறு இந்த இடத்துல இருக்கிறானா, அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த காஸ்டியூம் வந்து செட் ஆகாது அப்படின்ட்டு இருக்கான். இங்கே என்ன பண்ணிட்டுருக்கீங்க, என்ன எலியை வச்சு ஏதோ ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்குறா ஜே? ஓகே, ஹேம்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வென்ட் வந்து வெளியெடுக்கிறதுக்கு உதவி பண்ணு அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலாக ஐஸ்கிரீம் சிக்ஸ்ன்னு நினைக்கிறேன், அதில் தானே? ஆமாம், ஐஸ்கிரீம் சிக்ஸ் தான் நினைக்கிறேங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒயரை கடிச்சு விட்டு எல்லாத்தையும் காப்பாற்றும் பார்த்தீங்களா? ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து மாட்டிக்கிச்சாமா. ஸோ அதனால் பார்க்கணும், அந்த பக்கம் வந்து பிங்க் ஃப்ளாஃபி டிஸ்க் வந்துருக்கு. ஐயோ, பார்த்துனாடா இறங்கணுன்னு பார்த்துட்டாங்கயா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த எலியை வச்சு தான் அந்த பிங்க் இதை வந்து எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை தவிர மித்ததெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுக்கணும். ஓகே, இங்கே ஒரு என்னடா எல்லா இடத்துலையும் வந்து நிற்கிறீங்க, இங்கே ஒரு இடத்த விட மாட்டேங்கிறாங்க, எல்லா இடத்துலையும் வந்து நிற்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பர்ஃப்யூம் வந்து எடுத்துகிட்டு வருவோமா? ஓகே, இது என்னது? ஓகே, கிடச்சிச்சுங்க. ஸோ இதுதான் பர்ஃப்யூம். ஐயோ, இங்கே சவுண்டு கேட்குது, இங்கே எங்கேயா எங்கேயே இருக்கான்னு தெரியல. ஆ, அந்த இங்கே தாங்க வரான். ஓடி 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 இப்படியே வந்து ஓடிடு. ஸோ அந்த பர்ஃப்யூம் எதுன்னு நாம் இருக்கா? ஓகே, இது நடாது. ஓகே, இந்த இடத்துல வந்து ஐயோ வந்துட்டான். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ராடை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒன்று பண்ணணும். ஓகே, வேலையை முடிஞ்சது, இருந்த ஒரே ஒரு ட்ராப் வந்து போட்டாச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேர் செய்கிற வேலையாமா? ஓகே, இது என்ன மெக்கானிசமு? ஸோ ஓகே, இங்கே என்னமோ இருக்குதுங்க, ஹைட் அவுட்டு. ஓகே, ஹைட் ஆகிறதுக்கு. ஓ, ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அஞ்சு இது இருக்குது, ரோபோ இருக்குது. மினி ராட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பக்கம் கொண்டு வரணுமாம்மா, அதுக்கு ஏதோ ஒன்று கொண்டு வரணும். ஓகே, அதை நம்ம வந்து அப்புறம் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை கொண்டு போய் நம்ம வந்து மைக்கிட்ட வந்து கொடுத்துருவோம். எவனும் இல்லைல்ல, நல்ல வேலை எவனும் இல்லை. இந்தாப்பா மைக்கு, இப்போயாச்சும் கன் நினைப்பு வா, கவனத்துக்கு வா. ஓகே, சூப்பராக செஞ்ச ஜே, ரொம்ப நன்றி. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிருச்சாமா, ஒரு ரெஃப்ரெஷிங்காக வந்து இருக்குது அப்படின்ட்டுருக்கான். ஸோ ஃப்ளாஃபி டிஸ்கோட பீஸை வந்து எடுத்துகிட்டு வா, நான் வந்து அந்த பின்னாடி இருக்கிற போர்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து எப்படி அசம்பிள் பண்ணணும்னு இருக்குதாம்மா. ஓ, ரெண்டு பீஸ் எடுத்துகிட்டு வந்து இவன் வந்து ஃபிக்ஸ் பண்ணி தருவானாம்மா, அதை பற்றி சொல்லிக்கோங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க பின்னாடி. ஓகே, அப்போ இந்த ஏதோ ஒன்று மட்டுங்க, பிங்க் வந்து அங்கே இருக்குது. ஸோ ரெட்டு ப்ளூ ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்கும். இந்த பக்கம் என்ன இருக்குது அப்படிங்கிற சுற்றி பார்ப்போம், எவனும் இல்லை. ஓகே, அங்கே ஒருத்தன் வரான், நம்ம வந்து இப்படி போயிடலாமா மேலே. ஓகே, இங்கே என்னமோ இருக்குதுங்க, என்னது இது?
ஸோ ப்ளூ ஃப்ளாஃபி டிஸ்க்கு. ஓ ஓ, ஆக்சுவலாக ப்ளூ கலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேமேஜ் ஆகிருக்கும் போல். ஓகே, ஸோ ரெண்டு பீஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ப்ளூக்கு. இந்தாப்பா, இதை சொல்கிறதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமா? ஓகே, கொண்டு போய் வச்சிட்டாங்க. என்னடா அப்படியே வச்சிட்டேன், இன்னொரு பீஸ் எடுத்து வரணுமா? சரி, ரைட், இங்கே ஏதாச்சும் இருக்கா? சூப்பருங்க, ரெண்டே ரெண்டு புல்லட் வந்து இருக்குது, போதும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கன்னுக்கு வந்து ரெண்டு புல்லட் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல. இங்கடா யாருமே இல்லை. ஓ, எக்ஸ்டெண்டபிள். ஓகே, இது புது வெப்பனா? நல்ல விஷயம். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இது வந்துருக்கும். ஓகே, பார்த்துருச்சு. ஓகே, இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அடுத்த ப்ளூ டிஸ்கோட இது வந்து கிடச்சிச்சு இங்கே. ஓகே, வராங்க. ஓகே ஓகே, ஷாக் கொடுத்துடுங்க, அப்படியே விழுந்துருங்க. ஓகே, இங்கே என்ன இது? டூல்ஸ். ஓகே, டூல்ஸ் அந்த ஹேம்ஸ்டர் இது பண்ண முடியல, அதுக்கு வந்து பார்த்திங்கனா வந்து இது பண்ண முடியும். ஓகே, மாட்டிக்கிட்டேன். மாட்டினங்க. முடிஞ்சது. ரைட். ஓ, ஷாக்கு வேறு கொடுத்துட்டாங்க. இதை முதலே கொடுத்துருக்கலாம்ல, நான் தப்பிச்சிருப்பேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லைஃப் தான் இருக்குது, நார்மல் மோட் அப்படிங்கிறனால ரெண்டு லைஃப் தான் நினைக்கிறேன். ஸோ ஒரு டைம் வந்து ஷாக்கில் தப்பிக்கல, இன்னொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து டேரெக்டாக முடிச்சது சொல்லி. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இல்லை வந்து ஒரே டைமானு தெரியல, நான் அதை செக் பண்ண வேலை நார்மல் இதில். ஓகேங்க, ப்ளூ வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து வந்து அப்படின்னு வந்து உள்ளே போய் பிங்க்கை வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். கடைசியாக வந்து அந்த ரெட்டு மட்டும் இருக்கும், அது வந்து அந்த ரோபோல இருந்துச்சுல அந்த இடத்துக்கு வந்து போகணும். ஸோ அதனால் அந்த பக்கம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து அந்த டூல்ஸ் பாக்ஸில் இருந்து கண்டுபிடிக்கணுங்க. ஓகே, இது வேறு போயிட்டுருக்குதா? சரி, ஓகே, இங்கே இந்த இருக்குது பார்த்திங்களா கார்ட்போர்டு, அதை தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்துகிட்டு சொல்லிக்கோங்க. என்னடா ஸ்டக் ஆகுது? ஸோ லைட்டாக ஸ்டக் ஆகுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த கார்ட்போர்டை கொண்டு போய் நம்ம கொடுத்துடலாம். ஓ, ஃப்ரீஸ். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அது நம்மளுக்கு இப்போ தேவையில்லை, அதனால் வந்து அப்பப்போ வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச இந்த ரெட் கலர் ஃப்ளாஃபி டிஸ்க் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இதை தூக்கி போட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து பிங்க்கை வந்து எடுத்துருந்தாலும் அதுக்கு வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் வேணும், அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம்னா போதும். அதை எலியை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெட் கலர் வந்து எடுத்துடலாம். சாரி, பிங்க் கலர் எடுத்துடலாம். ஓகே, வருவானா போவானான்னு தெரியலையே, அப்படி போயிட்டாங்க அந்த பக்கம். அப்படியே போகலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் எங்கே இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். இது என்னது? ஓகே, இந்த ஹேண்டு, இது எக்ஸ்டெண்டட் ஹேடு, இதை வச்சு ஒரு அடி அடிக்கலாங்க, அவ்வளோதான் பண்ண முடியுதுல. ஓகே, இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, நான் இந்த பக்கம் ஏறலான்னு வந்தேன், பட் இங்கேயே கிடச்சிருச்சு. சூப்பருங்க, இப்போ கொண்டு போய் அந்த எலியை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு எலியை வச்சு அது பிங்க் இதை வந்து எடுத்துருவோம். அப்படியே வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணல, மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, வேலையை முடிச்சுதுங்க, உள்ளே வந்தாச்சு. ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ஒரு மினி ராடு வந்து சுற்றிட்டுருக்கிறான், அது போக வந்து ராடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓப்பன் ஸ்பேஸாக வேறு இருக்குதுங்க, ஹைட் ஆகிறதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. எப்படி அந்த இடத்துல சமாளிக்க போகிறேன்னு தெரியல, பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஓகே, தூக்கி போட்டாச்சு. லிஸ், சீக்கிரமா வா வா வா, இந்த இடத்துக்கு தான் வரணும், வா. ஓகே, வா. அட, போய் கூப்பிட்டத வருவியா? ஆ, ஓ, அந்த பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உள்ளே வச்சுருக்காங்கல்ல, அதை பார்த்துட்டு நானும் அதே மாதிரி கலர் பபிளில் வந்து குளிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது சரி, நீ மாட்டினா கண்டிப்பாக அதான் உனக்கு நிலைமை. ஓகே, நம்ம தான் எலியை வந்து விளையாடுறோமா? சூப்பருங்க. சரி, நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படியே வந்து போக வேண்டியதான். என்ன, நிறைய வழி இருக்குது. இங்கே அங்கங்கே சீஸ் வந்து வச்சுருக்காங்க, ஆனால் வந்து ட்ராப் இருக்குது, ட்ராப்பில் வந்து மாட்டிக்கக்கூடாது. அப்படியே வந்து போவோம் இந்த பக்கம். ஓகே, இங்கே என்னமோ இருக்குது, என்னது இது? ஓ, ஒயர் கரண்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க, தண்ணி வந்து சிந்தி எடுக்க மாட்டோம். ஓகே, அங்கே ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓ, சீஸ் அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து சீஸை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போனோம் அப்படின்னா வந்து கரெக்டான வழி போகணும் போல். ஓகே, கரெக்டாக தான் போயிட்டுருக்கணும்னு நினைக்கிறேன். பாருங்கள், சீஸ் அங்கங்கே இருக்குது. ஸோ சீஸை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போவோம். எலிக்கு வந்து சீஸு. ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணியிருக்காங்க இவங்க, நாமளும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போவோம். ஓகே, அந்த ஏரோ போடுவாங்கல்ல, அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து சீஸை வந்து அங்கங்கே வச்சு டைரெக்ஷன் திருப்பி வச்சுருக்காங்க. நல்ல விஷயந்தாப்பா. ஓகே, அடுத்தது எங்கே போகணும், மேலேயா கீழேயா? ஒன்றுமே தெரியல. ஓகே, சந்திருக்குதுப்பா. அப்படியே வந்து போவோம். என்ன, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. மேபி 30 FPS ரன் ஆகுதானே தெரியல, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா போயிடலாம். இங்கே என்ன, வெள்ளை கலரில் ரெண்டு பக்கம் எதுவும் வச்சுருக்காங்க, அது என்னென்னு பார்த்துருவோம். ஷார்ட்கட், என்னங்க ஷார்ட்கட் இது? ஒருவேளை கரெக்டுங்க. ஸோ ஒருவேளை நம்ம வந்து கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா வந்து இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து மேலே வந்துக்கலாம். சூப்பர், நல்ல விஷயந்தான். சரி, அடுத்தது இங்கே என்ன இருக்குது? இங்கே என்னடா? ஓகே, தொடப்பமா? ஆமாங்க. ஸோ தொடப்பம் வந்து இருக்குது, இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து போக போகிறோம். ஸோ சீஸ் வந்து அந்த பக்கம் தான் பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ இது மேலே ட்ராவல் பண்ணிவிட்டு போக போகிறோம். நல்லா தான் அங்கே பண்ணியிருக்காங்க இந்த இடமெல்லாம். அடுத்து இது என்னது? வாவும், என்னடா கரண்ட் கொடுக்குறீங்க, சோலார் லைட்டா? ஓகே, அப்படியே போயிடலாம் ஸ்லோவாக. ஓகே, கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், நான் பாட்டுக்கு நேராக வந்து போயிட்டே இருக்க வேண்டியதான்.
அவ்வளோதாங்க, எஸ்கேப் அந்த இடத்துலேருந்து. ஓகே இந்த பக்கம் போகணுமா? ஓகே இடிக்குதே இடிக்குதே. ஸோ ஜம்ப் பண்ணுறதுக்கு எதுவுமே ஆப்ஷன் இல்லைங்க, ஜஸ்ட் வந்து பார்த்து நம்ம மட்டும் போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே இங்கே தண்ணி இருக்குது, மேலே வந்து காட்டுது, சூப்பர். ஸோ அங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் இது இருக்குது ஃப்ளாப் டெஸ்க்கு. பட் இங்கே என்ன இருக்குது, சேர் தான் இருக்குது. சேரில் இங்கேருந்து அங்கே போக முடியுமா? போகிறதுக்கு டவுட்டு தான் நினைக்கிறேங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி நம்ம வந்து இப்படியே போவோம், எதுக்கு கொடுத்துருக்கதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணுவோம். ஆக்சுவலி ஜம்ப் பண்ணுற ஆப்ஷன் இருந்ததுன்னா அந்த சேர் மேலே ஜம்ப் பண்ணி போயிடலாம். பட் ஆனால் வந்து அங்கே ஜம்ப் பண்ணுறதுக்குலாம் ஆப்ஷன் இல்லை, நம்ம பாட்டுக்கு இறங்கி ஓடிட்டே இருக்க வேண்டிதான். இங்கே எதுவும் ரிப்பேர் ஆகி கிடக்குதுங்க, ட்ராப் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ உடஞ்சி கிடக்குது. ஸோ நம்ம அதனால் வந்து கொஞ்சம் அப்படியே போய்க்கலாம். ஓகே இது மறுபடியும் இங்கே ஒரு ஷார்ட்கட்டா, அப்போ இது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, எந்த இடம் தெரியல. சரி அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வந்து இது மேலே ஏறி போகணுமா? ஸோ இதுக்குள்ளே வந்து போகணும். இந்த இடம்லாம் கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது, ஜாக்கிரதையாக தான் போகணும். என்னடா அது, கண் எதை வச்சுருக்காங்க, பார்த்துட்டு போகலாமா? என்னது இது? ஓ ராடோட மியூசிக் வேறு போட்டிருக்கேன் சார். ராடோட சிலையை வந்து அந்த இடத்துல வச்சுருக்காங்க, யாரா கொண்டு வந்து அங்கே வச்சிங்க? சரி ஓகே, அடுத்தது இந்த பக்கம், இந்த பக்கம், இந்த பக்கம். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது கைஸ், கொஞ்சம் எஃபிஎஸ் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. மேபி அது அடுத்த அப்டேட் இது கொடுத்தாங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன். ஃபேன் மேலே போகணுமா? ஸோ அந்த பக்கம் ஒரு சீஸ் இருக்குது, அந்த பக்கம் தான் ஜம்ப் பண்ணி போகணும்னு நினைக்கிறேன். ஹே ஃபேன் மேலே ஜம்ப் பண்ணணும் பாருங்கள், சவுண்டு வேறு, எலி சவுண்டு வந்து வருது. இந்த பக்கம் வந்து டேரெக்டாக ஜம்ப் பண்ணிடலாமே, எதுக்கு அப்படி கொடுத்துருக்காங்க? ஹைட்டு பத்தாதோ அப்படி தான் நினைக்கிறேன். ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, கீழே விழுந்துட்டே நினச்சேன், நல்ல வேலை. அப்படி வந்து போயிடலாம். அடுத்தது அங்கே கீழே இறங்குறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே அந்த இடத்துல வரத்துக்கு ஓகே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே ஒரு ஷார்ட்கட்டு, ஆனால் வந்து இதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து தேவையில்லைங்க. ஸோ இங்கே வந்து ஸ்ப்ரிங் இருக்குது, ஸோ ஸ்ப்ரிங்கில் ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போகிற மாதிரி வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஓகே நல்ல ஐடியா தான். ஓகே கரெக்டாக ஜம்ப் பண்ணி எச்சில் போய் அவ்வளோதாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியே உள்ளே வந்தோம் பார்த்தீங்களா, ஸோ அது பக்கத்துலேயே வந்து ஷார்ட்கட் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி போயிடலாம், இல்லைனா டேரெக்டாக இந்த ஸ்ப்ரிங்கில் வந்தோம் அப்படின்னா வந்து வேலை முடிஞ்சுது. ஸோ அவ்வளோதாங்க, ஃப்ளாஃபி டிஸ்க் வந்து எடுத்தாச்சு. ஸோ ஈஸியாக வந்து முடிச்சிச்சுங்க இந்த இடம். பட் இந்த இடத்துல வந்து இந்த ட்ராப்பில் மட்டும் மாட்டிக்காமல் இருக்கணும், அவ்வளோதாங்க. வந்த வழியாக நம்ம வந்து பார்த்திங்கனா வந்து ரிட்டர்ன் வந்து போயிட்டே வேலை முடிஞ்சுது. நம்மளுக்கு தேவையான ரெண்டு ஃப்ளாஃபி டிஸ்க் வந்து கிடச்சிச்சுங்க. இன்னும் வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ பார்க்கலாம் என்ன தான் நடக்குது அப்படின்னு. நம்ம ஃபஸ்ட் அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த காட்டுக்குள்ளே போய் ஒரு இது ஃபைட் நடக்கும்ல, அதாவது அந்த பேட்டரி வந்து உடைக்கிறதுக்கு வந்து ஆப்ஷன் வரும் பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் டஃப்பாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ அங்கே மினி ராட்ஸ் பிரச்சனை, இங்கே வந்து நம்ம ராடோட பிரச்சனையே இருக்குது. ஓகே கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு புல்லட் வந்து இருக்குது, எங்கே இருக்கிறான்னு தெரியலையே. இவனை வேறு பத்திரமா கூட்டிகிட்டு போகணும், டக்குன்னு வந்து போனாங்க. ஏய் என்ன சே இவனா, நான் கூட பயந்துட்டேங்க. ஸோ அவன் தான் வந்துட்டான் நான். இங்கே யாராச்சும் இருக்கீங்களா? ஓகே யாரும் இல்லை, இங்கே பார்த்துட்டான். ஓகே இந்த அங்கே வராங்க. ஓகே வாடா 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 வாடா, நீ வாடா, நீ சீக்கிரம் வாடா, நம்ம வந்து போயிடலாம். ஓகே எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு அங்கே பிரச்சனை தான் கொடுப்பான், அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவனை அட்டாக் பண்ணிட்டதுக்கப்புறம் போகலாங்க. அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சுது, ஷாக்கு வந்து கொடுத்தாச்சு. சரி இப்போ வந்து இங்கே வேறு ஒருத்தர் நிற்கிறானா? சரி இவனையும் வந்து முடிச்சு விட்ருவோம். ஓகே வாடா வாடா, நீ இதுக்குள்ளே போடா, நான் உள்ளே போய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று அந்த பக்கம் போகிறதுக்கான வழியை வந்து ஓப்பன் பண்ணி விடணும். ஓகே இங்கே ஃபஸ்ட்டு வந்து ஏ அதான் இருக்குது. ஓகே அந்த இடம் க்ளோஸ் ஆகிடுச்சுங்க. இவன் ஒவ்வொருத்தனையாக வந்து பிக்கப் பண்ணி அந்த கடைசிக்கு வந்து கூட்டிகிட்டு போகணும். ஓகே ஸ்ட்ரைட்டாக வந்து போடா, என்ன இவனை பார்த்தோன்னே எல்லாம் அட்ராக் ஆகி ஓடி வராங்க. பரவாயில்ல நம்மளோட பெரிய ஆள் ஒருத்தன் வரான் அப்படின்னு. ஓகே இங்கே லாக் பண்ணி விட்டாச்சு, நம்ம வேறு சைடில் வந்து பார்த்துக்கணுங்க, இவனுங்க வேறு வந்துடுவானுங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு டைம் மாட்டியிருக்கோமா, அதனால் வந்து டவுட்டு தான். இதுக்கு மேலே இது பண்ணால் அதுக்கப்புறம் ஆட் பார்த்து தான் வந்து வரணும். ஓகே பி ஓகே, என்ன அந்த பக்கம் போகிற, ஏன்னா இப்படி வருவான்னு பார்த்தா அந்த பக்கம் திரும்பி போயிட்டான். சரி ஓகே உள்ளே போய் ஹைட் ஆகிக்கலாம், இவனே ஏந்திரிச்சானா இல்லையா? இங்கே வேறு ஒரு மியூசிக்கை போட்டு வச்சுருக்காங்க. சரி பரவாயில்ல, இப்படி வந்து காப்பிரைட் வந்து வராதுங்க இவங்களோடது, அதனால் வந்து பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அதை அந்த மினிராடை வந்து எந்திரிச்சு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணும். ஓகே இப்போ தான் எந்திரிச்சிருக்கான், பொறுமையாக உட்காந்துக்கலாம். பட் பார்த்துட்டு அப்புறம் கத்துனானு வச்சுங்க, நம்ம ராடு வேறு வந்துடுவான், அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் மெதுவாகவே வந்து போவோம். ஓகே அவன் போயிட்டான், இவனுக்கு வேறு எங்கே போனான்னு தெரியல, மேலே ஒருத்தன் அது சைடு மேப்பில் அந்த ஐயோ வந்துட்டாங்க வந்துட்டாங்க மட்டன் மட்டும் ஐயோ முடிச்சிச்சா, ரைட் ஓடு 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 மாட்டேன்னு நினைக்கிறேங்க எனக்கு தெரிஞ்சு. ஐயோ ஓகே சூப்பரு டே, இன்றைக்கி தாண்டா நீ வந்து கரெக்டாக வந்து பண்ணியிருக்கிற. ஸோ இவன் நம்ம மினிராடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷாக் கொடுத்துட்டாங்க, நல்ல வேலை தப்பிச்சேன். ஓகே இவன் வேறு எந்த பக்கம் போகிறான்? ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பக்கம் திருப்பி விடணவனே. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திரும்பிடுறானா? ஸோ இதை ஓப்பன் பண்ணி விட்டோம் அப்படின்னா வந்து இந்த பக்கம் திரும்பிடுவான். ஓகே நம்ம போய் உள்ளே ஹைட் ஆகிக்கலாம்,
திடீர்னு ராணி வந்து மயக்கம் தெரிஞ்சு எழுந்திரிச்சா வச்சுங்க, ஒன்றும் பண்ண முடியாது. 30 செகண்ட் அப்படிங்கிறனால டக்குன்னு வந்து வந்துடுவான். நம்ம இதுக்குள்ளே வந்து ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல ஹைடு கொடுத்தது வந்து ரொம்ப நல்லதுங்க, இல்லைன்னா வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஒவ்வொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்து ஆடு பார்த்து வந்து வர வைக்கணும். பட் இது வந்து கொஞ்சம் பெட்டர் எனக்கு கேட்டால், இந்த இடத்துல ஹைடு கொடுத்துருக்கு, இல்லைன்னா வந்து சுற்றி சுற்றி வரணும் அப்புறம். அதுக்குள்ளே இப்போ வேறு நம்ம வர நேரத்துக்கு அவன் வேறு போயிடுவான் ஒரு பக்கம். ஓகே, எழுந்திரிச்சானே இல்லையா? இன்னமும் எழுந்திரிக்கல. இவன் வேறு எங்கே போனான்னு தெரியல. பேச நின்று வெளியே வந்திருந்தவனே இந்த வேலை முடிஞ்சிருக்குங்க. ஓகே, எழுந்திரிச்சிட்டாங்க. இப்போ தான் வந்து எழுந்திரிக்கிறான். ஆனால் எந்த பக்கம் வரான்னு தெரியல. இந்த பக்கம் வராமல் அந்த பக்கம் போயிடுறா தயவு செஞ்சு. ஓகே, எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் போயிட்டு நினைக்கிறேங்க. எட்டி பார்த்தா தெரிஞ்சிடும். பார்த்தாலும் திருப்பி ஓட வேண்டியதாக அப்புறம். ஓகே, அந்த பக்கம் தாங்க போகிறான். ஸோ ரெண்டு பேரும் அந்த பக்கம் தாங்க போயிட்டாங்க. இவனுங்க என்ன வந்துட்டானுங்களா? ஓகே, வரானுங்க வரானுங்க. என்னது பிஐ ஏவாது? ஐயோ, மாற்றி அமுத்திட்டேன். சியா. ஓகே, இந்த பக்கம் க்ளோஸ் பண்ணி விட்டு வெயிட் பண்ணுவோம். ஸோ சுற்றி அந்த இடத்துல தான் வருவானுங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வந்துடலாம். இன்னும் வரணுமே அங்கே ஒருத்தன் மினிரல் எங்கே இங்கே ஆளை காணும். ஓகே, என்ன அந்த பக்கம் போய் அப்படியே நின்ட்டானா? இல்லை வந்து நம்ம ராடு கூட பேசிகிட்டு இருக்கானா? எங்கே தப்பிச்சு போனா அப்படின்னு பேசினாலும் பேசிகிட்டு இருப்பான்னு சொல்ல முடியாது. அச்சோ மாட்டினேன். ரைட்டு, பேசிட்டு தான் இருந்திருக்கிறான், பேசிட்டு தான் இருந்திருக்கிறான், தெரியாமல் போச்சு. ஓகே, ஓடு 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 ஓடு. ஓகே, இங்கே ஒருத்தவனா? மறுபடியும் ஷாக் கொடுத்துறாதா? ஷாக் கொடுத்துறாதா? ஓகே, இங்கே வேறு ஒருத்தர் நிற்கிறான். டே, என்னடா சுற்றி சுற்றி நின்று எப்படா? ஓகே, எனக்கு தெரிஞ்சு மாட்டிக்குவோம் நினைக்கிறேன் இந்த இடத்துல. ஓகே, போயிரு 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 போயிரு. அவ்வளோதாங்க, இந்த ரூம்குள்ளே போய் ஹைடிங்லாம். ஓகே, ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தப்பிச்சு வந்துட்டேன். கன்னில் புல்லட் இல்லை. என்னங்க இது? ஆக்சுவலாக வந்து அந்த கன்னில் தாங்க புல்லட் இல்லாமல் போச்சு. எப்படி இது? ஒரு கன்னில் புல்லட் இல்லையா? எல்லா கன்னும் போயிருமா? ஒவ்வொரு கன்னுக்கு வந்து ரெண்டு புல்லட் கொடுத்துருக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். பட் அப்படி கொடுக்காம மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு புல்லட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சேட். சரி, ஓகே, பரவாயில்ல. நம்ம வந்து இப்படி எஸ்கேப் ஆக பார்ப்போம். எங்கே போனாவே, இந்த பக்கம் போகிறானா அந்த பக்கம் போகிறானான்னு தெரியல. நிறைய அட்வென்ச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சீக்ரெட் லேயரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இமேஜின் பண்ணியிருக்கிறோம். இது அதே மாதிரி தான், இந்த இடத்துல இந்த ஐஸ்கிரீம் கரண்ட் வந்து எப்படி இந்த ஃபேக்ட்ரிலேருந்து எஸ்கேப் ஆகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி வந்து காட்டியிருக்காங்க. சரி, ஓகே, இவங்க நிறைய அடிக்கடி பேசுவாங்கள்ல சும்மா இருக்கும்போது, அந்த மாதிரி பேசுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இவன் வேறு இங்கே வந்து வருவானே. இங்கே ஆளுக்கணும். டே, இருக்கேடா? ஓகே, இல்லை. ஓகே, வர 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 போயிரு 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 போயிரு. நல்ல வேலை பார்க்கலீங்க. ஏய், நல்லவனாகறடா, பார்க்காம விட்டுட்டேன். நானும் பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க ராடு கேட்டா. ஆனால் எப்படியும் ஒன்று எஸ்கேப் ஆகிட்டோம். ஓகே, இவன் வந்து போட்டுங்க. இவன் போனோடனே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கே போனான்னு தெரியல. அவன் வந்து இந்த எந்த பக்கம் போயிருக்கான்னு தெரியல. ஸோ வழியை வந்து ஓப்பன் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அடுத்த இடத்துக்கு வந்து போக முடியும். ஸோ ஓகே, அவன் போயிட்டான். ராடு இது வரானா? ஓகே, ஆள் வரல. ஓகே, இந்த இடத்துல தான் சுற்றிட்டு இருக்கானுங்களா? அப்படியே பின்னாடி வா, பின்னாடி வா, பின்னாடி வா, வராங்க. ஸோ இப்போ வந்து ஏ அமுத்துருமா? அப்படியே வந்து மாற்றி அமுத்துங்க, வேறு எதுவும் இல்லை. ஓகே, ஏன் அமுத்திட்டு இப்போ வந்து சென்டர். ஓகே, வந்துட்டாங்க. ஆனால் கவனிக்காமல் இருக்கிறாங்களே, ஒருவேளை நம்ம மேலே இருக்கிறதுனால கிட்ட வந்தால் தான் தெரியுமோ? ஷாக் அடிச்சதில் கண்டு தெரியாமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, ஏதோ ஒன்று, அப்படியே போயிடுறா போயிடுறா, எந்த பிரச்சனையும் இல்லாமல். என்ன மேலே ஏறி போகிறான்? ஸ்டெப்ஸ் மேலேலாம் ஏறி போயிடுறானியே. சரி, ஓகே, எப்படி போனால் என்ன, நம்மளுக்கு வந்து மினி ராடு எப்பயுமே வந்து நம்மளுக்கு பிரச்சனை தான் அப்படிங்கிறது வந்து இப்போ தெரியுது. ஓகே, அவன் வந்து போகட்டும், ராடு இது வருவானோ? நமக்கு வந்து கொஞ்சம் மெதுவே பண்ணலாங்க. ஏன்னா வந்து அவன் அந்த பக்கம் போய் சுற்றி அதுக்கப்புறம் வந்து வரணும். ஓகே, வந்துடுறவன்ட்ட. ஆடாடா, மிஸ் பண்ணிட்டேனே. பீதன் நினைக்கிறேன். ஆமாம், கரெக்டு தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவன் இந்த இடத்த க்ராஸ் பண்ணி வந்துட்டான். ஸோ அதுக்குள்ளே வந்து அவன் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணும், வெயிட் பண்ணுவோம். வேறு நம்மளுக்கு வந்து வேறு ஆப்ஷன் இல்லை. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த இடம் கொஞ்சம் டஃப்பாக வந்து இருக்க போகுது அப்படின்னு. கண்டிப்பாக வந்து இந்த இடம் தான் டஃப்பாக வந்து இருக்குது. மித்த ரெண்டு ஃப்ளாஃபி டிஸ்க் வந்து ஓரளவுக்கு ஈஸியாக வந்து எடுத்துடலாம். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாட்டிக்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம வெயிட் பண்ணுவோம். யாராச்சும் வராங்களே, என்ன இந்த பக்கம் போனவன் ஆலையவே காணோம். ஒருவேளை அப்படியே போயிட்டானோ? அப்படியே போயிருந்தாலும் நம்மளுக்கு நல்லதுங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். வெளியே போகலாமா வேணாமே இவனை நம்பி. திடீர்னு வந்து சத்தம் போட்டானா? அப்புறம் திருப்பி ஒரு ரவுண்டு வேறு அடிக்க விடணும். என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, ஓகே, மெய் மெதுவாக வெயிட் பண்ணியே போவோம், ஒன்றும் அவசரம் இல்லை. அப்படியே அந்த கேப்பில் லைக் பண்ணாதவங்க அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்க. மியூசிக் நல்லா போட்டிருக்காங்கய்யா. அவ்வளோதான், இந்த மியூசிக் கட் ஆகும் போது அவங்க ரெண்டு பேரும் பேசுறது கேட்குது பாருங்க. ஸோ மினிராடும் ராடும் வந்து பேசியிருக்காங்க. ரெண்டு பேரும் பேசி தான் வச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ தையில. ஓகே, எங்கடா வரீங்க? பின்னாடி போயிட்டேன். என்னடா அப்படியே திரும்பி போயிட்டேன். ஓகே, ஆ, முடிஞ்சிருச்சுங்க. அவ்வளோதானா? ஏ, சூப்பர்ப்பா, ரொம்ப நன்றி. அங்கே பாருங்க. ஸோ அஞ்சு ராடை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அனிமி ஆச்சு. அஞ்சு மினிராட்ஸை வந்து பார்த்திங்கன்னா வந்து யூஸ் பண்ணி நம்ம அந்த பிளாக்கை வந்து தள்ளணும். ஸோ பிளாக்கை வந்து பார்த்திங்கன்னா தள்ளுறதுக்காக இந்த பிளான் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம்.
அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதாங்க, அவன் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவான்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து இனிமேல் பிரச்சனை இல்லை, வெளியே போனால் போதுங்க. ஸோ வந்து வந்துட்டு போகட்டும், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை போய் இதை வாங்கிட்டு ரெட் கலர் ஃப்ளாஃபி டிஸ்கை வாங்கிட்டு நம்ம வந்து அடுத்த இடத்துக்கு வந்து போயிடலாம். ஸோ அவ்வளோதான், ஃப்ளாஃபி டிஸ்கை போட்டோம்னா வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வேணும் ஐயோ பார்த்துட்டான், டே ஏன்டா இப்படி பண்ணுற, ஓகே பார்த்துட்டான் பார்த்து விட்டான் பார்த்துட்டான், ஓகே வா 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 சீக்கிரம் வாடா சீக்கிரம் வாடா சீக்கிரம் வா சீக்கிரம், ஓகே வா வா எடு ஓகே, அச்சோ எடுத்த உடனே வந்துட்டானே, அச்சோ அவன் வேறு வராங்க என்னடா ஐயோ வேறு எடுக்க முடியுமா டக்குன்னு தண்ணிங்களே, இல்லை எடுக்க முடியல எடுக்க முடியல, வேணாம் 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 போயிரு 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 டக்குன்னு போயிரு, இதுக்கு மேலே வேணாம் மாட்டிக்குவோம், அதனால் வந்து நம்ம ஒரு ரவுண்ட் அடித்து வந்து எடுத்துக்கலாம். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவன் எடுத்துனா இது வரைக்கும் பார்க்காம விட்டுட்டு கரெக்டாக வந்து பார்த்து பார்த்தான், ஓகே போயிரு 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 ஓரமாக வந்து போயிரு, ஓகே இவனுங்க வேறு பின்னாடி துரத்திட்டு வராங்க, இந்த பக்கம் வருவான் அவன், என்னை வந்து மயக்கம் தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ஏய் இவன் வந்து மெதுவாக நடந்து வந்துடுவான், சரி இவனுக்கு பிரச்சனை இல்லைங்க, இவன் பத்திரமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுவான், அதாவது அந்த ரூமுக்கு வந்து வந்துடுவான், அதனால் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து டேரெக்டாக இப்போ வந்து போகணும். இந்த ராடு உள்ளே இது திரும்பி வந்துட போகிறான், ஓகே வரல, எனக்கு தெரிஞ்ச பின்னாடி தான் அந்த பக்கம் சுற்றி வருவோம் அப்படின்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து மினி ராடு வந்து அந்த பக்கம் சத்தம் பிடிச்சில, அதனால வந்து அப்படி தான் வருவான்னு நினைக்கிறேன். ஓகே ஓடி 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 அவ்வளோதாங்க, வேலையும் முடிஞ்சுது. ஸோ மூணு ஃப்ளாஃபி டிஸ்கையும் வந்து கண்டுபிடிச்சாச்சு, இதை வந்து இதில் போட்டு விட்ருலாம், அவ்வளோதாங்க. எங்கே இன்னும் வரலையாவே, ஆனையமாக கட்சியில் வந்து ஜாயின் பண்ணிக்குவோம் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லோ பட்டன் அமுத்துறா பட்டனு எல்லாத்தையும் காப்பாது, லிஸ் மைக் சார்லி எல்லோரும் அந்த பிரேக்கரை வந்து ஹோல்டு பண்ணுங்க இப்போவே, அவ்வளோதான்டா. எல்லா குழந்தைங்களும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நைட் மேர்லேருந்து விடுவிப்போம். என்ன சவுண்டு, ஏ என்ன, இல்லை 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 இல்லை, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நான் அந்த குழந்தைங்களை வெறுக்கிறேன், அவங்க மறுபடியும் என்னோட பிளானை வந்து கெடுத்துட்டாங்க, இல்லை இப்படியே வந்து போச்சு அப்படின்னா வந்து எனக்கு வந்து குழந்தைங்க இல்லாமல் போயிடுவாங்க, அந்த ஃபேண்டாஸ்டிக் ஐஸ்கிரீம் வந்து என்னை யாருக்கு கொடுக்கறதுனால, இந்த குழந்தைங்களோட பிரச்சனை தாங்க முடியலையா, இந்த என்னோடய முட்டாள் கிளாஸ்மேட்ஸ் மாதிரி இருக்கிறாங்க, இல்லை இல்லை என்னோடய அம்மா என்னை வந்து தனியாக விட்டாங்களே அவங்க, எனக்கு வந்து மூச்சை விட முடியல, ஐயோ எனக்கு வந்து என்னோடய மூச்சை வந்து பிடிக்க முடியல அப்படின்னு வந்து சொல்கிறான், அது மூச்சு விட முடியல என்னால், என்ன மயக்கம் போட்டு விழுகிறானா, அப்படி தான் நினைக்கிறேங்க, ஆக்சுவலாக வந்து எஸ்கேப் ஆயிடுவோம்னு நினச்சேன், பட் அங்கே ஒரு ட்விஸ்ட் வந்து வச்சுருக்காங்க, எங்கே வந்தோம், ஏ ஈவன் இதுக்குள்ளே வந்துட்டேங்க, ஸ்கூலுக்கு வந்து வந்துட்டேங்க, என்னோடய சன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அழகானவன், அவன் ஒரு பொண்ணு ரொம்ப ரொம்ப நல்லவன் அப்படின்னு வந்து சொல்கிறான், ஓகே சிஸ்டர் மேலேன்னு வந்து பேசிகிட்டு இருக்கிறேங்க, ஐ ஹோப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து போயிட்டுருக்குது, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய குழந்தை வந்து அவங்ககிட்ட தான் வந்துருக்குறேன், அவளோட ட்ரெஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து கொடுத்துருக்குறேன், இல்லை அவன் வந்து எலிசா மாதிரியே வந்துருக்கிறான், ஸோ கொஞ்சம் கொஞ்சம் வந்து எலிசா வந்து மாறுறா அப்படிங்கிறத வந்து நான் நம்புகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஓகே இப்போ வந்து சிஸ்டர் மேலினோட ரூமுக்கு வந்து பார்க்கணுமாமாங்க, ஸோ நம்ம வந்து குழந்தைய இருக்கும்போது என்ன நடந்துச்சுங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஞாபகம் வருது, எங்கே போகிறாங்க, நான் வந்து ஒரு துறவி அதில் எனக்கு வந்து டவுட் இல்லை, நான் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேம்போ மெட் அப்படிங்கிறவனெல்லாம் சூஸ் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறேன், ஆனால் எல்லாமே இருந்து என் கை வந்து எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அந்த குழந்தை மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன், ஆனால் அந்த நன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை பற்றி கோசிப்ஸ் வந்து பேசியிருக்கிறாங்களாமா, ஆனால் அது எங்கே கொண்டு போக போகுது அப்படின்னு தெரியலை, ஸோ அது கடவுளுக்கு தான் வந்து தெரியும், ஸோ எங்கே இங்கே என்ன நடந்தாலும் சரி எனக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சுக்குது, செயின்ட்டு வந்து என்ன மாதிரி ஒரு துறவியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹியூமன் பீயான நார்மல் ஹியூமன் பீயிங் மாதிரி இருக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே என்னப்பா, ஏ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற, எத்தனை டைம் நான் சொல்கிறது இங்கே வந்து வரக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறேன், ஆக்சுவலாக அந்த ட்ரெஸ்ஸை வந்து மாற்றிட்டான் போல, அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க, சரி ஓகே விட்டுட்டாங்க. ஓகே இங்கே ஒரு ரூம் ஓப்பனில் இருக்குது, இந்த பக்கம் லாக்கு, ஓகே இது என்னது இது, ஹலோ டீச்சர் நான் தான் வில்லியம், ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எனக்கு டீச்சராக இருந்தீங்க, எனக்கு தெரியும் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ரொம்ப கைண்டாகவும் கேரிங்காகவும் ஒரு ஆள், நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாளாக வந்து ஹைட் ஆகிறதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெரிபிள் ரொம்ப மோசமான விஷயங்கள்லாம் வந்து கேள்விப்பட்டேன், எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆகிருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களை தனியாக வந்து பார்க்கணும், அதை ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லணும், எனக்கிட்ட மீட் மீ நியர்பை
இந்த டோர் லீடிங் அவுட் த ஸ்கூல், ஓகே டோர் வெளியே இருக்குல்ல அந்த டோர்கிட்ட வந்து என்னை வந்து மீட் பண்ணுங்கள் 12 மணிக்கு அப்படின்னு சொல்லுங்கள். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து போச்சு அப்படின்னா வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து வில்லியம் வந்து எதோ எழுதியிருக்கிறாங்க, இங்கே இருக்கிற ஆக்சுவலாக ஏதோ ஒரு நன்னுக்கு வந்து எழுதியிருக்காங்க. என்னத்துக்கு இந்த பிளான், டோர் க்ளோஸ் ஆகிடுச்சு, நம்ம மட்டும்தான் பார்க்க முடியுமா அந்த இடத்துல? ஸோ சிஸ்டர் மேடலுக்கு சொல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னை வந்து மீட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத வந்து அவன் சொல்லியிருக்கிறான். ஸோ அந்த அங்கே நிற்கிறான் பாருங்கள், அவன் தான் அது அப்படி தான் நினைக்கிறேன். ரிவைவ் த மெமரி ஆஃப் தட் பாய் சீட்டு, அந்த நாளோட நினைவுகள். ஸோ இவனை வந்து இது பண்ணாங்களே, அதாவது நன்னை விட்டு பிரிஞ்சு வந்தாங்கள அந்த நாளுக்கான நினைவுகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து வந்துருக்குது. ஸோ எப்படி பிரிஞ்சா அப்படிங்கிறத வந்து காட்டிட்ருக்கிறாங்க. ஸோ நன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலிசாவாக மாற்றுறதுக்கான முயற்சியை வந்து பண்ணிட்டுருக்கிறா. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க பக்கத்தில் இருக்கிற நன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவனை பற்றி அது இது பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வில்லியம் வந்து ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து இப்போ வந்தோம்ல அதே டோர் தாங்க, ஏதோ ஒன்று பேசுகிறாங்க, ஏதோ ஒரு ரகசியம் பேசுகிறாங்க நம்மளுக்கே புரியாத மாதிரி. ஓகே மறுபடியும் பார்த்தீங்களா சிஸ்டர் மேலின் ரூமு, எங்கே போகிறது நான் அதான் தெரியலையே, இந்த பக்கம் போகணுமா உள்ளே போக முடியுமா, உஷ் என்ன சொல்ற, ஓகே மறுபடியுமா மறுபடியும் சொல்லுறேன்ல, இந்த பக்கம் வந்து சுற்றிட்டு இருக்காத, போ உனோட பிங்க் ரூமில் போய் விளையாடு, இந்த டைம் பாருங்கள் எலிசான்னு வந்து கூப்பிட்றா. ஓகே சர்ச்சுக்கு வந்துட்டோமா அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ ஈவன் டூவில் வந்துச்சுல அந்த இடம் அப்படியே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. ஓகே திருப்பி இந்த இடத்துக்கு போகணுமா தெரியலையே, ஆனால் பேச சவுண்டு கேட்குது. ஆக்சுவலாக வந்து இந்த வழியாக தான் உள்ளே வந்திருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடத்த வந்து சுற்றி பார்த்துட்ருக்குறோம், இங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு. சரி ஓகே இங்கே எங்கே போகணும், இந்த அங்கே நிற்கிறங்க பாருங்கள். ஸோ அந்த நன்னும் வில்லியம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, ஆனால் என்ன பேசுகிறாங்கன்னு தான் தெரியல. ப்ரேஸ் த லார்ட். ஓகே இது என்ன புக்கு, ஓ அது அந்த ஆக்சுவலாக வந்து ஈவன் டூவில் வந்து அந்த காய்கறியில் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்கள்ல, காய்கறியை ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்களே அந்த இதுங்க, அதை தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏய் இந்த பக்கம் வழி இல்லைப்பா, இங்கே மேலே போகிறதுக்கு வழி இல்லை, அப்போ நான் எங்கே போகிறது, ஆனால் ஏதோ பேசுகிறாங்க பாருங்கங்க, ஒன்றுமே வந்து கேட்கல என்ன பேசுகிறாங்கன்னு தான் தெரியல. சரி ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படியே போவோம். ஸோ குழந்தை அப்படின்னால வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் இல்லை, ரொம்பவே மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போகிற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. இந்த பக்கம் ஓகே இந்த பக்கம் எதுவும் வழி இல்லை, டோர் க்ளோஸ் ஆகிடுச்சா. இன்றைக்கி பேப்போமெட் டீமனை பற்றின பேச்சு வந்து நடக்கும் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. சரி ஓகே ஆக்சுவலாக வந்து அந்த நசராட்டை தான் அப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எங்கே என்னோட அழகான குழந்தை எங்கே இருப்பாவ, ஓகே நன்னு வேறு பக்கத்தில் நினைக்கிறாளே. ஓகே நம்ம இப்போ என்ன பண்ணுறது, அம்மா நான் இங்கே இல்லை. பார்த்தீங்களா ஏதோ வந்து கோசிப்ஸ் வந்து பேசியிருக்காங்க, ஆனால் எதாவது இருக்குன்னு சொல்லி நன்னுக்கு வந்து டவுட் வந்துருச்சு. ஆனால் வந்து எப்படி வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னு தெரியல. எங்கே என்னோடய அழகான குழந்தை எங்கே இருக்கிறா, ஓகே இந்த டோரும் க்ளோஸ், அப்போ நான் எங்கடா போகிறது, ஓ இங்கே இருக்குதா, ஹைட் ஆகணுமா. இந்த கோசிப்ஸ் நன்ஸ் ஓகே விஸ்பரிங் திருப்பி அதை தான் வந்து சொல்கிறாங்க. ஓகே நம்ம வந்து உள்ளே ஹைட் ஆகிட்டோம். ஸோ நன் வர மாதிரி தெரியுது, டோர் ஓப்பன் பண்ணிட்டு வராங்களோ. ஆமாங்க அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுகிறாங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து போகிறாங்க நான். ஓகே இப்போ வந்து நம்ம அந்த வழியாக வந்து போகணுமா, அப்படி தான் நினைக்கிறேன். டோர் ஓப்பன் பண்ண முடியுதா, இல்லை எப்பயாச்சும் பிடிச்சாங்க. ஏய் யாருமா நீயே, நான் வந்து உன்னை வந்து ஹர்ட் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் உன்னை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபான இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து நம்மளை தூக்கிட்டு போயிட்டாங்க. அது நன்னுங்கிறது. ஸோ இது நன்று. ஸோ அந்த பேஃபமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ பயமாக இருக்கும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்கேங்க. ஆனால் இந்த நன்ஸ்லாம் வந்து என்ன தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத டவுட் வந்து வந்துருச்சு. ஓகே நம்மளுக்கு இந்த பக்கம் வழி எதுவும் இல்லை, அதனால் வந்து இப்படியே வந்து போவோம், என்ன பண்ணுறது. ஓகே இங்கேருந்து பார்க்க சொல்கிறாங்க. ஓ நம்ம ஜோசப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐஸ்கிரீம் கொண்டு வந்து கொடுக்குறான். ஹே என்னது அவங்க என் குழந்தைய வச்சு என்ன பண்ணிட்டுருக்குறாங்க. இதுதான் நண்ணுங்க பார்த்துங்க. ஏ என்ன அந்த நம்பிக்கை துரோகி எல்லாம் நன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலிசா வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஆளுக்கிட்ட வந்து கொடுத்துட்டாங்களா, இல்லை அப்புறம் வந்து அந்த புக்கோட கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த புக்கு தாங்க அது, அந்த ஐஸ்கிரீம் எக்ஸ்பீரியன்ஸ் செய்கிறாங்களா அந்த இது, அது வந்து பேமெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க, இதை வச்சு இதை சமாளிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷம் இது முட்டாள்தனமாக இருக்குது, இதை நான் மன்னிக்க முடியாத பாவம் ஆச்சு, என்னோடய குழந்தை வந்து போயிட்டால் என்னால் ஸ்கூலை விட்டு வெளியே போக முடியாது, பேமெட்டுக்கு வேறு நான் வேறு ப்ராமிஸ் பண்ணிக்கினேன், அப்போ வந்து குழந்தைய வந்து இதுக்கு மேலே பார்க்க முடியாது அப்படிங்கிறத வந்து இப்போ சொல்லிக்கோங்க.
நான் ஒரு நல்ல அம்மாவாக இருக்கணும்னு நினச்சேன், ஒரு நல்ல மனுஷனாக இருக்கணும்னு நினச்சேன். இதுக்காக தான் வந்து காலையிலும் பகலையும் வந்து ப்ரே பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி ஆயிடுச்சு, இந்த ஸ்கூலை விட்டு போகக்கூடாதுங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க. இது எப்படி இப்போ நான் அவனை வந்து பார்க்குறது, 36 வருஷம் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுருக்கேன். ஓகே, 36 வருஷம் ஓகே, இந்த இடத்துல வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க. இத்தனை நாள் கடந்து போயிடுச்சு அவன், இப்போ வந்து கடைசியாக பார்த்ததுன்னு சொல்லிக்கேன். ஓகே, இதுக்கப்புறம் தாங்க, நீங்கள் ஒரு திருட்டு நன்ஸ், நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களெல்லாம் நான் வந்து பழி வாங்காமல் விட மாட்டேன். இப்படி தாங்க நல்லா இருந்த நன்னை வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேஞ்சரான நன்னை வந்து மாற்றிட்டாங்க. ஸோ மோசமான நன்னை மாற்றினதுக்கான ரீசன் இதுதான். ஸோ ராடு வந்து எப்படி வந்து நன்னுகிட்ட இருந்து பிரிஞ்சான் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ ஜோசப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வந்து இவனை ராடை வந்து கூட்டிகிட்டு வந்தான் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு போச்சு நம்மளுக்கு. ஸோ டோட்டல் ஸ்டோரி வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இவனுக்கு தான் ஒன்றும் புரியல, எனக்கு அப்படியே வந்து தலை சுத்துற மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில வேலைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்டர் வந்து போட்டார். ஓகே, உங்கள் அப்பாவை பற்றி பேசுகிறேன் நினைக்கிறேங்க. உங்கள் அம்மா கூட இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருந்திருக்காது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐஸ்கிரீம் மேனுக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்கான நேரம் வந்துருச்சு. நம்ம வந்து ஃபைனல் சாப்டர் வந்தாச்சு, வாங்க போகலாம், வாங்கடா போகலாம். ஓகே ரெடி? ஸோ ஃபைனல் டு ஃபைனல் வந்தாச்சுங்க. ஓகே, இங்கெல்லாம் வேறு எதுவும் இல்லை, சரி டேரெக்டாக வந்து போயிடலாம். மறுபடியும் இங்கே தான் ஆக்சுவலாக வந்து அந்த எலிவேட்டர் தானே போனான், இப்போ தாங்க ஃபைனலி ஒர்க் ஆகுது இந்த இடம். எலிவேட்டர் இஸ் ஒர்க்கிங். என்னடா வாங்கடா சீக்கிரம், சீக்கிரமாக போய் பிடிப்போம். டேய் போதுடா, வாங்கடா சீக்கிரம் வந்துருக்கடா, வாங்கடா வாங்கடா வாங்கடா. ஓகே, கீழே தொங்கிட்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஓகே, உள்ளே வந்தாச்சு இந்த இடத்துல. ஓகே, இங்கெல்லாம் எதுவும் இல்லை, ஏதாச்சும் இருக்கா அப்படியே சுற்றி பார்த்துட்டு போவோம். ஆக்சுவலாக ஏதாச்சும் இருக்கும்னு நினச்சேன், பட் எதுவுமே இல்லைங்க. வேறு எதுவும் கொடுக்கல. இது யார், வேர் இஸ் திஸ் மேன், ஓகே எங்கே அவன் அப்படின்னு கேட்டுக்கங்க. ஸோ டேனியல் வில்லியம் ஜோசப்பா? ஓகே, அப்படி தான் நினைக்கிறேன். இல்லை வேறு நம்ம ராடோட ஃபேஸ் எங்கேயாச்சும் இருக்குன்னு பார்த்தேன், பட் டேரெக்டாக வந்து அவனே காட்டுவாங்களோ அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே, டோர் ஓகே, ஆப்ஜெக்ட் இந்த பக்கம் இல்லையாமா? ஸோ போக பின்னாடி எல்லாம் போக முடியாதுங்க. ஸோ இந்த இடத்துல ஏதாச்சும் இருக்குன்னு பார்த்தேன், பட் அங்கங்கே லெட்டர்லாம் இருக்குது பாருங்கள், எதுவுமே இல்லை இந்த இடத்துல. சரி ஓகே, நம்ம எங்கே போகணும்? ஓகே, இங்கே டிவியில் ஓ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஓகே, வேறு ஏதாச்சும் இருக்குது அந்த இடத்துல, வேறு எதுவும் இல்லை. நம்ம அப்படியே வந்து போயிடலாம். நம்மளை பற்றி தான் திட்டிருக்கிறாங்க அந்த எலிங்க. அவங்கனால எப்பயுமே பிரச்சனை தான், எல்லாத்தையும் வந்து தலைகளாக வந்து மாற்றிட்டாங்க. என்னோட எத்தனை நாள் உழைப்பு இப்போ என்ன நடந்துச்சுன்னு பாரு. அவங்கள வந்து ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஆல்ரெடி கடுப்பில் இருக்கிறாங்க நம்ம மேலே. ராட், ஃபைனலி நீ வந்து சரண்டர் ஆகணும். இந்த டைம் நாங்கள் ஒன்றை வந்து ஹன்ட் பண்ண போகிறோம். ஹே முட்டாளா, நீ எந்த இடத்துல இருக்கிற அப்படின்னு வந்து உனக்கு தெரியலையா? நான் ஆல்ரெடி ரொம்ப கடுப்பில் இருக்கிறேன். உங்களை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1000 பீஸாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடைக்க போகிறேன் இந்த ஃப்ரீசிங் கன் யூஸ் பண்ணி. போடு ஃபைட்டு ஃபைட்டு. ஐயோ ஐயோ, கண்ணு போச்சு. ஏடாடி நல்ல வேலை. ஐயோ லிஸ்ஸு, லிஸ்ஸு தான் ஃபஸ்ட்டு ஃப்ரீஸ் ஆகும்னு பார்த்தேன். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா மைக் வந்துட்டு அந்த இடத்துல. மைக் இப்படி ஆகும் நான் எதிர்பார்க்கல, உனக்காக தான் பண்ணான். ஓகே, நீங்கள் என்னோடய பாஸ்ட் வந்து மறுபடியும் வந்து திங்க் பண்ண வச்சிட்டீங்க. இன்னுமே அப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். உங்களை வந்து ஃபஸ்ட்டு டிஸ்ட்ராய் பண்ணுறேன், எனக்கு நீங்கள் தொல்லையாக தான் இருக்கிறீங்க. இட் வில் வேனிஷ் ஓகே, நம்மளை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வேனிஷ் பண்ணிடுறானாம்மா. ஓகே, டிஸ்ட்ராய் ராடு. என்னடா உண்டியில் கொடுத்துட்டீங்க, சரி உண்டியில் கொடுத்துட்டீங்க, உண்டியில் கொடுத்துட்டீங்கன்ட்டு. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதையோ அட்டாக் பண்ணோம், என்னதான் தெரியல. புல்லட் வேறு இல்லையா? இல்லைங்க இல்லைங்க. ஓகே, இங்கே இருக்குது புல்லட்டு. லோட் பண்ணு, லோட் பண்ணு, லோட் பண்ணு, லோட் பண்ணு. அவ்வளோதாங்க, லோட் பண்ணியாச்சு. ஆ, என்னங்க எப்படி ஆச்சு? திருப்பி வர்றதுக்கு ஆப்ஷன் இருக்குதா? ட்ரை அகெயின், விளம்பரம் பார்க்கணும். ஓகே பரவாயில்லைங்க, விளம்பரம் பார்க்கலினாலும் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. ஃபைட்டை வந்து ஃபஸ்ட்லேருந்து பண்ணுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ் கொடுத்து அப்படின்னு வந்து வந்துடலாம். ஸோ சூப்பருங்க. ஆக்சுவலாக வந்து எனக்கு தெரிஞ்சது தனி சாப்டர் வந்து கொண்டு வந்துருப்பாங்க. ஓகே, ஸ்கிப் பண்ணி விட்டேன் அந்த இது ஆல்ரெடி பார்த்தனால. என்னடா எடுத்தோடனே ஃப்ரீஸ் பண்ணி விட்டேன். நல்ல வேலை, மறுபடியும் ரெண்டாவது லைஃப் வந்துருக்குங்க. சூப்பர் சூப்பர். ஓகே, போ போ போ, இடு இடு, இதுக்கு மேலே அடி வாங்கணும்னு நமக்கு தான் முடிஞ்சது. ஸோ அடி வாங்காமல் பார்க்கணும். ஆமாம், என்ன தெரியுதுன்னு அங்கே பார்த்துருக்கிறீங்க. ஏ, என் கூட வந்து சண்டை போடுங்கப்பா, யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்கள். கடைசியில் என்ன மட்டும் சண்டை போட வச்சிட்டீங்க. ஓகே, வா 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 வா, இங்கே. ஓகே, ஆல்ரெடி புல்லட் இருக்குதா? ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து தெரியல, வெயிட் பண்ணுவோம், ஏதாச்சும் ஆப்ஷன் வந்து காட்டும். அவ்வளோதாங்க, தேங்க்ஸ்பா. மைக்கு வந்து ரெண்டு மூணு அடி அடிச்சிருக்கேங்க. ஓகே, அது திருப்பி லோட் பண்ணுவோன்னு பார்த்தேன், பட் லோட் ஆகலை, ஒரே ஒரு புல்லட் தான் இருக்க மாட்டேங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் என்ன தான் நடக்குது அப்படின்னு. ஓகே, டே டே டே, அந்த அங்கே தான் காட்டுதுங்க. ஓகே, அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண நினைக்கிறேன். இல்லைங்க, இவன் அட்டாக் பண்ணிட்டோம், ஆனால் வந்து ஒரு அடி அடித்தாலே வந்து பார்த்தீங்கன்னா இதாகிடுது. ஸோ ஆக்சுவலாக வந்து அந்த இடத்துல ஒன்று காமிக்கணும், ஏன் காட்டலன்னு தெரியல. இல்லை வந்து புல்லட் ஒன்றே ஒன்று தான் எடுக்க முடியும் அப்படிங்கிறனால வந்து அந்த மாதிரி வந்து காட்டிக்கிறீங்களேன்னு தெரியல. ஓகே, கரெக்டாக இங்கே பாரு, இதை வந்து அட்டாக் பண்ணலாமா? இதை வந்து பிளாக்காக இருக்குங்க, எனக்கு தெரிஞ்சு அந்த இது தான் வந்து லாக் அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதான் வந்து காட்டுது பாருங்கள், வேறு எதுவும் அட்டாக் பண்ண முடியாது. இது வேறு லோட் பண்ணும், கொஞ்சம் இல்லைங்க, இது வேறு லோட் பண்ண கேப்பில் போன டைம் மாதிரி அட்டாக் பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஓடி 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 லோடிங் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து நடக்குதுங்க. ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தான் டைம் இருக்குது, அது முடிஞ்சுது. ஓகே, மீண்டுமா? கமான், இந்த டைம் முடிக்கிறேங்க. போன டைம் தான் கொஞ்சம் இது வந்து தப்பு பண்ணிட்டோம், ஸோ இந்த டைம் வந்து கரெக்டாக வந்து முடிக்கிறோம். ஸோ இந்த ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணணும்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அந்த பக்கம் வந்து ஷீல்டு போட்டு மறைச்சிருக்காங்களா, அதனால் வந்து தெரில. ஸோ எதுவுமே வந்து இல்லை இந்த இடத்துல, எதிராக அட்டாக் பண்ணுறதுனால. ஏ, ஏதாச்சும் கொடுங்கப்பா. ஏய், ஸோ அந்த மேலே ஷீல்டு மாதிரி இருக்குல்ல, அது வந்து போகணுங்க கண்டிப்பாக. அட்டாக் பண்ணக்கப்பறம் போகுமா? இல்லை, எதுவும் ஆகலை, அதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து போகும் அப்படின்னு நினைக்கிறேன். லுக் அரவுண்டு தான், ஓகே, இது அதுதான் தெரியுது. ஸோ நல்லவேளை இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க, அதனால் பிரச்சனை இல்லை. பட் இது வந்து ஒரே டேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹார்ட் மோடு ப்ளே பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பண்ணலாம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இதை எஸ்கேப் ஆகிறதுக்கு மட்டும் வழி பார்ப்போம், ஃபஸ்ட் டைம், அதனால் பிரச்சனை இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஓகே, எங்கடா அடிக்கிறது இங்கே? இப்போ வேறு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரீசிங் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் இருக்குது, இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியல பாருங்களேன். சரி, இல்லைங்க, டைரெக்டாக போய் அதே அட்டாக் பண்ணுவோம், ஏன்னா அது மட்டும்தான் காட்டுது. ஒருவேளை ஒவ்வொன்றா வந்து வருமோ? அப்படி தான் நினைக்கிறேன். இல்லைங்க, வெயிட் பண்ணுங்கள், நம்ம எப்படி இருந்தாலும் வந்து போயாகணும். இவன் வேறு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கிறான். டே, கொஞ்சம் கொஞ்சம் டைம் கொடுறான், கொஞ்சம் டைம் கொடுறான். ஓகே, கரெக்டாக வந்து பண்ண நம்ம மைக்கிட்ட போயிட்டு அவனை வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். ஃப்ரீஸ் பண்ணவொடனே எத்தனை ரூபா ஃப்ரீஸ் பண்ணுவேன், நல்ல வேலை அவனை வச்சு தான் தப்பிச்சிருக்குறேங்க. ஓகே, ரோ சூப்பர், இப்போ போய் கரெக்டாக வந்து அடிப்போம். ஓகே, இப்போ நமக்கு வந்து கொஞ்சம் டைம் கிடைக்கும், அவன் ரீலோட் பண்ணுற கேப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சரியான டைம். அவ்வளோதான், ஓடி 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 இப்போ போய் அடிப்பாங்க, அவ்வளோதான் வேலையை முடிச்சுது. வா 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 வா, இப்போ வாடா வாடா வாடா, எப்படின்னு தெரிஞ்சிச்சு, இப்போ தூக்கிற பாரு உனைய. ஓகே, அடுத்து லோட் ஆகணுமா? ஓகே, அந்த ஷீல்டு வந்து கரையினுங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணணும், ஏதாச்சும் வந்து அதே காட்டணும். எங்கேருந்து வரும் தெரியல, அந்த அங்கே கட்டிடுச்சு. ஓகே, நில்றா, ரீலோட் பண்ணிட்டு வரேன். ஸோ ரீலோட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எடுக்கிறது, கல் எடுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் வந்து ஆகுது. மித்தப்படி வந்து பார்த்திங்கனா வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து முடிக்கிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. காமான் காமான் காமான், ஓகே, ரோல் லோட் லோட் ரீலோட் பண்ணு 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 பண்ணு, அவ்வளோதான், ஓடி ரோடி ரோடி. ஓகே, இவன் பாட்டுக்கு அவன் ரீலோட் பண்ணிட்டான்னு நமக்கு தான் முடிச்சுதுங்க. அப்புறம் இங்கே அந்த பக்கம்லாம் சிலை வச்சுருக்காங்க, இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு ஆளை வந்து வச்சு சமாளிச்சுட்டு இருக்கிறோம். ஓகே, முடிச்சுது, போடு ஹட்டியை போடு, அவ்வளோதாங்க முடிச்சுது. ஓகே, அந்த வாரத்துக்கு போயிடலாம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு இது உடைக்கணுமா? அந்த பக்கம் ரெண்டு இருக்குதுங்க, ரெண்டா ஒன்றா? ஓகே, ரெண்டு இருக்குதுங்க. ஸோ கரெக்டாக ரெண்டு இருக்குது, ரெண்டு மூணு இருக்குது அப்போ. ஓகே, அந்த பக்கம் அங்கே அவன் பக்கத்தில் இருக்கிறது, சூப்பர். ஓகே, அந்த பக்கம் போய்க்கலாம். அவசரப்பட்டு போனோம்னாலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்டாக் பண்ணால் முடிஞ்சு, ஏன்னா வந்து ஒரே ஒரு டைம் தான் நமக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. திருப்பி அப்புறம் ஃபஸ்ட்லேருந்து வர மாதிரி ஆயிரும். ஓகே, சூப்பர், இந்த பக்கம் இருக்கலாம். இப்போ வந்து முன்னாடி போய் அட்டாக் பண்ணிடலாம், போட்டு முடிஞ்சுதுங்க. ஸோ போய் புல்லட் வந்து எடுத்துகிட்டு வரணும், அதாவது கல் எடுத்துகிட்டு வரணும். ஃப்ரீசிங் கண்ணை வச்சு சமாளிக்கிற மாதிரி வச்சு வச்சுருக்காங்க, அடுத்தது எதுவும் தெரியல. ஸோ நம்ம வந்து கல் எடுத்து ரெடியாக நின்றுக்குவோம். எப்படி அந்த அந்த அங்கே வந்துருச்சு, கீழே காட்டுது. ஓகே, இங்கேருந்து அங்கே போய் வந்து எடுத்துக்கலாம், அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க, இந்த கல் எடுத்தாச்சு, இப்போ வந்து இந்த பக்கம் போகணுமா? இங்கேருந்து அட்டாக் பண்ண முடியாது, நம்ம இவனை அட்டாக் பண்ணிட்டோம், நம்ம வந்து அங்கே போயிடலாம். இங்கேருந்து அட்டாக் பண்ண முடியுமில்ல? அவ்வளோதான், ஓடி ஓடி ஓடி. ஓகே, உடச்சிட்டேன் நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஓகே, இன்னும் ஒன்றே ஒன்று தாங்க, அது மட்டும் அந்த ஷீல்டு போயிடுச்சுன்னா அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது. ஓகே, அந்த பக்கம் போய் எடுத்துக்கலாம், எல்லாம் வந்து புகையுது. ஓகே, ஷீல்டு வந்து இதுக்கு ரிமூவ் ஆயிடுச்சு, இப்போ எடுத்துகிட்டு வர முடிஞ்சுது. ஏ, இறா, டக்குன்னு லோட் ஆக மாட்டேன்ருச்சு, கொஞ்சம் நகர்ந்துருச்சு போலங்க. இல்லைங்க, இவன் மேலே மறுபடியும் அட்டாக் பண்ணிட்டோம். ஓகே, டக்குன்னு ஓடி போயிடு. அப்படியே வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணி நம்ம மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்க, சூப்பர். ஓகே, கொஞ்சம் கொஞ்சம்ரா,
டே வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு, ஒரே ஒரு அடி அடித்தா முடிச்சுதுங்க. இவன் வேற எனக்கு இங்கேருந்து அட்டாக் பண்ணணும், கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க முடிச்சுது. எங்கே போகுது? மறுபடியும் மறுபடியுமா? சொதப்பிட்டான். ஓ, கீழே வந்து ஃப்ரீஸ் பண்ணி விட்டாங்க. அவ்வளோதான், மிஷின் ஃபுல்லாக இதாகிடுச்சு. ஓகே, எல்லாம் வெளியே போகிறதுக்கு வழியும் வந்து கிடச்சிச்சுங்க. இவனும் தப்பிச்சிட்டான். உயிரோடு தான் இருக்கிறியா? நல்ல வேலை. அடச்சே, இது வேற வேலை செய்யாமல் போயிடுச்சு. வா, சரியாயிரு. என்னங்க ஆச்சு? அழுகிறாங்க. என்னடா அழுகிற? முடியல, அழுகிறாங்க. எல்லாமே வந்து தோத்துட்டோம் அப்படின்னு பேச காட்ட போகிறாங்க. ஏ, இந்த பக்கம் திரும்ப அப்படியே. என்னங்க ஃபேஸ் காட்டாமல் திருப்பிட்டாங்க? ஷோ, எனக்கு தெரியலை. லேட்டாக எல்லா மோசமான நாட்களும் என்னோடய வாழ்க்கையில் நடந்திருக்கு. கடந்த காலத்தில் குழந்தையாக இருக்கும்போது ஸ்கூலில் என்னோடய வெயிட்டை பார்த்து எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கேலி பண்ணாங்க. என்னால் மூச்சு கூட விட முடியல. அப்புறம் என்னோடய அப்பா, என்னோடய ஃபேமிலி எல்லோரும் என்னோடய உடம்பை பார்த்து வருத்தப்பட்டாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த சீக்ரெட் ரெசிபி இருந்துச்சு, பாய்சன் ஐஸ்கிரீம். ஆனால் அவர்னால தான் இது நடந்துச்சு. ஆனால் வந்து என்னை பற்றி அவர் கவலையே இல்லாமல் இருந்திருந்தார். எனக்கு வந்து புரியலை, அவங்க என்கிட்டருந்து போனதுக்கு காரணம் தானா? கான்வென்ட்டு எனக்கு தள்ளினதுக்கு இதான் காரணமா? ரெசிபி எல்லாமே ரொம்ப சோகமான விஷயம். அவங்க வந்து என்னை வந்து லவ் பண்ண கூட இல்லை, என்னை விரும்பலை. ஒரு பேரண்ட்டாக வந்து அவங்க என்னை விரும்பலை. இங்கே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, என்னோடய அம்மா, அவங்க வந்து ஒரே ஒரு ஆள், அவங்க தான் என்னை பற்றி வந்து கவலைப்பட்டாங்க. ஆனால் வந்து ஒரு கிரேசியான ஒரு அம்மா நன் அப்படின்னு சொல்லுங்க. அவங்க வந்து என்னை ஒரு பொண்ணு மாதிரி வந்து ட்ரீட் பண்ணாங்க. அவங்க வந்து உயிரோடு என்ன இருக்கிறாங்களா? ரிவெஞ்சுக்கு அவங்க அம்மா வந்து கொன்னாங்களா? என்னோடய உண்மையான அப்பா யார்? ஜோசப் இல்லைன்னா என்ன ஈவன் அந்த லார்டு பேஃபமிட்டா? நிறைய குழப்பங்கள் இருக்குதுங்க. இப்போ நான் வந்து எனக்கு புரிஞ்சிச்சு, எதாக இருந்தால் என்ன, என்னால் வந்து எதையுமே வந்து திருப்ப முடியாது, மாற்ற முடியாது. என்னோடய தப்பு எல்லாமே வந்து கடந்த காலத்தில் கூட போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. என்னோடய ரிவெஞ்ச், என்னோடய கனவு, அந்த ஐஸ்கிரீம், சம்மர், அந்த சம்மர் நைட்டில் விற்கிற என்னோடய ஐஸ்கிரீம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உருகி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஸ்கிரீம் மாதிரி நம்ம ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா தெரிஞ்சுருக்கோம். வேர்ல்டு ஓகே, யார் பேசுகிறது? சிஸ்டர், நம்ம பேசி வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்ன வரைக்கும் நீ வந்து உன்னோட பேரை வந்து சொல்லலை. அந்த அதனால தான் நீ வந்து அந்த மேஜிக்கல் கப்பில் வந்து இன்னும் வந்து மறைஞ்சிருக்கிறியா? என்ன உன்னோட சஜஷன், உன்னோட பிளான் என்ன சொல்லு. ஷாடு ஹியூமன் கிரியேச்சர் அவனும் ஓகே, அவனுக்கு வந்து ஒரு சிஸ்டம் மேனேஜ் மூலம் ஒரு வாழ்வு வந்து கொடுக்க நினச்சோம். ஆனால் வந்து அதை அவங்க வந்து எடுத்துக்கல. என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஓகே, மனுஷன் மூளையில் ஒரு மனுஷன் வந்து எப்பயுமே வந்து தப்பு செய்வான். அந்த அவன் பிறந்ததுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து தலையில் வந்து ஒரு விதி எழுதப்பட்டிருக்குது, ஸ்பெஷலான ஒரு விதி. அவனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் நினச்சேன், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடியலை. நஸ்ராட்டையும் பேஃபோமேட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்களாம்மா அவங்க அம்மா. ராடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கர்மா தான் வந்திருக்குது. அவன் என் நல்ல நேரத்தில் வந்து ஆல்ரெடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறான். இதுக்கு மேலே வந்து எதுவும் பண்ண முடியாது பார்த்தீங்களா? அவன் எல்லோரும் உயிரோடு இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் வந்து பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உதவி செய்யணும். அவங்களுக்கு வந்து நம்ம தேவை, அதாவது கடவுளான நம்ம தேவை. வாழ்க்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல டீச்சர், என்னோடய அருமையான தங்கச்சியே. ஸோ வாழ்க்கை தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாடத்தை வந்து கற்றுக் கொடுக்க அப்படின்னு சொல்லுங்க. ஏய், என்ன பண்ணுற? ஏய், ஐஸ்கிரீம் வந்ததில் அவனே ஜம்ப் பண்ணிட்டாங்க. என்ன இல்லை, கடைசியில் இப்படி தானே என் பையனை வந்து பார்க்கணுமா?
உழுந்துட்டாங்க, ஃப்ரீசர்லேருந்து உழுந்துட்டாங்க. நீ தான் என்னோடய பையனா? நான் உன் ஃபேஸை கூட பார்த்ததில்லை, நாங்களும் தான் பார்த்ததில்லை. நீ ஜோசப் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கிற ஏதோ ஒரு ரீசனுக்காக, ஆனால் கடைசியில் என்னோடய பையனை நான் வந்து கட்டி பிடிச்சிட்டேன். என்னை வந்து மன்னிச்சிரு, எல்லாத்துக்காகவும் என்னை வந்து மன்னிச்சிரு. நான் வந்து உன்னை ரொம்ப விரும்புகிறேன். என்னங்க ஃப்ரீஸ் ஆகிறான்? நீங்கள் தான் என்னோடய அம்மாவா? ஆமாம், கடைசியில் நீ வந்து என்னோடய பையனை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது வளர்ந்த மனிதனா? நாம் ரெண்டு பேர் ஒட்டுக்காக வந்து இருப்போம், ஆஃப்டர் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டுக்காகவே இருப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ என்னங்க ரெண்டு பேரும் ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க. ஏய், ஐஸ்கிரீம் எண்டிங் கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஈவனனுக்கு எண்டிங் கொடுத்துட்டாங்க. ரெண்டு கேமோட எண்டிங் முடிஞ்சுதா? ஓகே, அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் வந்து காப்பாற்றியாச்சு. நாங்கள் வந்து உன்னை பற்றி ரொம்ப கவலைப்பட்டோம். நீ வந்து மறைஞ்சதுலேருந்து எதுவுமே சொல்லாமல் இருந்திய. ஜே, என்ன ஆச்சு? நீ எப்படி வந்து இவ்வளோ வெயிட்டான? அது என்ன ஒரே நாளில் வந்து நடக்கிற காரியமா? அதாவது இவ்வளோ சீக்கிரமாக வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, க்ளோ கம்மலுது. ஓகே ஓகே, ஒரு ஹாப்பியான ஒரு எண்டிங்கை வந்து கொடுத்துட்டாங்க. பட் இதை எதிர்பார்க்கலைங்க. ஆக்சுவலாக வந்து நன்னோட எண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே வந்து நன் வாய்ப்பு இல்லை. மேபி ஈவலன் 3 வந்துச்சுன்னா எப்படி வந்து ராடை வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற ஏதாச்சும் வந்து மேபி இருக்கலாம். ஸோ இங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறதோடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடிச்சாச்சு. ஸோ எல்லா குழந்தையும் வந்து காப்பாற்றியாச்சு. இது தாங்க ட்ரூ எண்டிங். ஸோ இதுக்கப்புறம் ஏதாச்சும் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். மேபி ஈவலன் 3 வந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம ராடை வந்து நன் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி வந்தால், ஏன்னா வந்து இதை பொறுத்து இதுக்கு மேலே வந்து ஈவலன்னு தனியாக வந்து சாப்டர் கொண்டு வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் எப்படின்னு தெரியல, புதுக்க கதையில் ஏதாச்சும் கொண்டு வந்தாலும் வரலாம். ஸோ எப்படிங்கிறது இனிமேல் கேம் ரிலீஸ் ஆனால் தான் தெரியும். ஸோ இந்த கேமை பார்த்தீங்கன்னா உங்கள் கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்படியே வீடியோக்கு லைக் பண்ணலன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, சீக்கிரம் கொஞ்சம் லைட்டாக ஓட்டி விட்றேன். என்ன ஏதாச்சும் வருது அப்படின்னு பார்ப்போம். எப்படி எண்டிங்ல ஏதாச்சும் கொடுப்பாங்களே, என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஜேவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராடோ சிஸ்டர் மேலேயும் வந்து டிஃபீட் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க தான் இந்த உலகத்தில் இருக்கிற கடைசி வில்லனா? ஏன்டா இப்படி கேள்வி ஒன்று பாட்டிட்டீங்க? அப்போ வேறு யாராச்சும் இருக்காங்களா? மேபி இவங்கள மாதிரி நிறைய ஆளுங்க வெளியே இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சோசியல் மெசேஜாக வந்து சொல்லியிருக்கலாம். இல்லை வேறு ஏதாச்சும் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புது வில்லனை கொண்டு வரலாம். ஸோ என்னங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அனௌன்ஸ் பண்ண தான் தெரியும். ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சதா லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வந்து வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.